நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு மிக மாறுபட்ட ஒரு குணச்சித்திரத்தை நாம் சந்திக்கப் போகிறோம். பெரியவரை பக்தி உணர்வு உள்ளவர்கள், இறை நம்பிக்கை கொண்டவர்கள், ஒழுக்கம் கட்டுப்பாடு போன்ற விஷயங்களிலெல்லாம் மிகுந்த நம்பிக்கை உடையவர்கள் நாடி வந்து தரிசனம் செய்வது என்பது ரொம்ப இயல்பான இயற்கையான ஒரு விஷயம். ஆனால் சமயங்களில் அதுபோல் இல்லாமல் மிக முரண்பட்ட மனிதர்களும் பெரியவரை தரிசித்திருக்கிறார்கள். அவர்களை பெரியவரும் வரவேற்று சிறப்பித்திருக்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். முதல்ல இன்றைக்கு நான் சொல்ல போகின்றவர் ஒரு குடிகாரர். பொழுது விடிந்தால் அவருக்கு குடிப்பதற்கு சாராயம் வேண்டும். எப்பொழுதும் போதையிலேயே இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்திற்கு ஆளாகிவிட்டவர். இப்படி எத்தனையோ பேரை நம்ம பார்க்கிறோமே வாழ்க்கையில், நம்மை சுற்றிய நிறைய பேர் இருக்கிறார்களே, இவரும் அப்படி ஒருவர். ஒரு நாள் இவர் பெரியவரை காண வருகிறார். பெரியவர் அவரை பார்த்து விட்டு எல்லோருக்கும் எப்படி ஆசீர்வாதம் செய்தாரோ அப்படி அவருக்கும் ஆசீர்வாதம் செய்கிறார். ஏன்னா நமக்குத்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இரண்டு தன்மை கொண்டது, அதாவது நல்லது கெட்டது, இல்லைன்னா இனிப்பு கசப்பு, இல்லைன்னா சந்தோஷம் வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே இரட்டை தன்மையோடு பார்ப்பவர்கள் நாம். ஆனால் பெரியவர் போன்ற சன்னியாசிகளுக்கு எல்லாமே ஒண்ணுதான், ரெண்டு கிடையவே கிடையாது, ஒன்றுதான் இரண்டாக இருக்கிறது என்கின்ற ஞானம் கொண்டவர்கள் அவர்கள். அதனால நம்மை போல அவர்கள் பார்க்க மாட்டார்கள். இவன் ஒரு குடிகாரன், ரொம்ப தப்பானவன், இவனுக்கெல்லாம் நம்ம ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது என்று எந்த நிலையிலேயும் அவர்கள் நினைக்க மாட்டார்கள். அவர்களெல்லாம் மகத்தான மகான்கள். இதற்கு நிறைய உதாரணங்களை நாம் சொல்லலாம். சிருங்கேரி பீடாதிபதி கூட பெரியவர் போல்தான். ஒரு வழக்கறிஞர் அவர்கள் சிருங்கேரி பீடாதிபதியிடம் வந்து அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அன்றைக்கு நீதிமன்றத்திலே அவர் வாதாட வேண்டிய வழக்கு, வழக்கினுடைய இறுதிக்கட்டம், அன்றைக்கு அவர் வாதாடினால் அந்த வழக்கு வந்து ஒரு தீர்வுக்கு வந்துவிடும், இவரிடம் நடையாய் நடந்தவருக்கும் ஒரு முடிவு தெரிந்துவிடும். ஆனால் இவர் அதை பற்றி கவலைப்படாமல் இங்கே இருந்து கொண்டு அன்றைக்கு சிங்கேரி மடாதிபதி அவர்கள் சொல்லுகின்ற அரிய வேதாந்த ரகசியங்களை எல்லாம் கேட்டு குறித்து கொள்ளுகிறார். பீடாதிபதி அவர்கள் அவருக்கு பிரசாதம் தரும்போது என்ன செய்தாய் என்று கேட்டார். வேதாந்த ரகசியங்களை எல்லாம் இன்றைக்கு நீங்கள் சொன்னீர்கள், அதையெல்லாம் குறித்து வைத்துக் கொண்டு இங்கேயே இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு நீ கோர்ட்டுக்கு போக வேண்டாமா என்று கேட்கிறார். போகணும், ஆனால் கோர்ட்டுக்கு என்றைக்கு வேண்டுமானாலும் போய்கொள்ளலாமே, ஆனால் இது எனக்கு கிடைக்காதல்லவா என்று சொல்லும் பொழுது பீடாதிபதி ஒரு கருத்தை சொன்னார். இன்றைக்கு ஒரு வழக்கு முடிவுக்கு வருகிறது, அதை நீ விட்டுவிட்டாய், சம்பந்தப்பட்டவர் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார் என்று நீ கொஞ்சம் கூட எண்ணி பார்க்கவில்லை. உன் நலத்தை மையமாக வைத்து இன்றைக்கு நீ இங்கே இருந்து விட்டாய். நீ என்னுடைய வேதாந்த ரகசியத்தை எத்தனை கேட்டு என்ன பயன்? வேதாந்தமாகட்டும், அதன் ரகசியங்களாகட்டும், வேதங்களாகட்டும், மற்ற மறைகளாகட்டும், அது எதுவாக இருக்கட்டும், அதனுடைய முற்றும் முடிவுமான கருத்து என்ன தெரியுமா? பிறருக்கு உதவியாக இருப்பது, பிறர் நலம் பற்றி முதலில் சிந்திப்பது, சுயநலம் இல்லாமல் இருப்பது, பிறருக்கு என்னாலும் சேவை செய்து கொண்டிருப்பது, இதுதான் இவைகள் வலியுறுத்துகிற ஒன்று. ஆனால் நான் என்னுடைய இந்த எந்த கருத்தும் உனக்குள்ள இறங்கவே இல்லை, நீ சுயநலத்தோடு இருக்கிறாயே, உனக்கு போய் நான் உபதேசம் செய்தேனே என்று வருத்தப்பட்டு கொண்டாராம். அதுபோல படாதிபதிகள் எல்லோருமே மிக உயர்ந்த கருத்துக்களையும் நோக்கையும் போக்கையும் கொண்டவர்கள். இங்க பெரியவர்கிட்டையும் அதே மாதிரி ஒரு தன்மை. இந்த குடிகார மனிதரை கூட பெரியவர் வந்து ஒன்றும் தவறாக்கறதில்ல. இன்னும் சொல்ல போனால் மடத்தில் இருக்கின்றவர்களை கூப்பிட்டு அவர் கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கட்டும், அவருக்கு தேவையானதை செய்து கொடுங்கள், சொல்ல போனால் ஒரு விஐபிக்கு என்ன செய்வீர்களோ அதை அவருக்கு செய்யணும் என்று சொல்ல அவரும் மடத்திலேயே தங்கி அங்கேயே சாப்பிட்டு கொண்டு
எனக்கு என்ன என்று அவர் தன் போக்கில் தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லோருக்கும் ஆச்சரியம், பெரியவா என்ன, இத்தனைக்கும் அவருக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லை, அவருக்கும் இப்படி அனுகிரகம் செய்கிறாரே, பெரியவரை யாரால் புரிந்து கொள்ள முடியும் என்று அவர்களும் அமைதியாக இருக்கிறார்கள். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, கொடுத்து விட்டு வந்து பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசுகிறார். என்ன பெரிய மடம், இங்கே என்ன பெருசாக கிழிக்கிறீங்க என்று ஒரு விஷயத்தை தப்பாக பேசுவது என்று முடிவு எடுத்து விட்டால் நம்ம எப்படி வேணால் பேசலாம் இல்லையா, அதை போல் அவர் பேசி கொண்டிருக்கிறார். எல்லோருக்கும் அப்படி ஒரு கோபம், எங்கே இங்கேயே இருந்து கொண்டு இங்கேயே சாப்பிட்டு கொண்டு இங்கேயே குறை சொல்லுகிறானே, இவனெல்லாம் மனிதனா என்று அவரை பார்க்கிறார்கள். பெரியவருடைய காதுக்கு விஷயம் போகிறது. பெரியவர் சொன்னார், அவர் பேசவில்லை, அவருக்குள் போன மது பேசி கொண்டிருக்கிறது, பேசட்டும், விட்டுவிடுங்கள், இதற்காக அவரை வெறுக்காதீர்கள், இதற்காக அவரை துரத்தாதீர்கள், அவர் இருக்கட்டும் அப்படிங்கிறார். இந்த சம்பவத்திற்கு பிறகாவது அவரை கூப்பிட்டு சொல்லலாம் இல்லையா, தப்பார் இப்படியெல்லாம் இருந்தால் இங்கே இருக்கக்கூடாது, போயிடு வெளியில் என்று சொல்லலாம் இல்லையா. நாம் சொல்லுவோம், நம்முடைய பிள்ளையே இது போல் தவறு செய்தாலும் நாம் என்ன பண்ணுவோம், கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளிடுவோம். ஏன்னா நமக்கு அமைதியாக இருக்கணும், நாம் இருக்கிற இடம் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம். பெரியவருக்கு அப்போ அமைதியாக இருக்கணுங்கிறது நோக்கம் இல்லையான்னா அப்படி கிடையாது. அதையும் கடந்து ஒரு பார்வை, ஒரு சிந்தனை அவருக்கு உண்டு. அது என்ன, அதற்கு விடை எப்பொழுது கிடைத்தது தெரியுமா? பெரியவர் ஒரு அமாவாசை தினத்தன்று வேதாரண்யத்தில் குளிப்பதற்கு செல்கிறார். எப்பொழுதுமே சமுத்திரம், ஆறு, குளம் இவைகளை கண்டுவிட்டார் பெரியவர் வந்து தீர்த்தமாடுவது என்று சொல்லுவார்கள். அதில் இறங்கி குளிப்பது என்பது அவருடைய வழக்கம். இன்னும் சொல்ல போனால் நாமும் அதுபோல நடந்து கொள்வது என்பது நமக்கு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயம். புனித நீர்கள் மட்டும்தான் நம்முடைய பாவத்தை போக்கக்கூடியவை. அந்த வகையில் அந்த கடலில், அதுவும் ஆடி அமாவாசை என்று பெரியவர் நீராடி கொண்டிருக்கும் பொழுது, எதிர்பாராத விதமாக சுனாமி போல் அலைகள் வர ஆரம்பித்து பெரியவரோடு சேர்ந்து நாங்களும் குளிக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்திலே பல வயதானவர்கள் அன்றைக்கு கடலிலே நின்று முழுக்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்ததில் ஒரு பெரிய அலை பல வயதான பெண்மணிகளை இழுத்து கொண்டு போனது. அப்பொழுது அங்கே அந்த இடத்துல இருந்த இந்த மனிதர் இருக்கிறாரே, இவர் என்ன பண்ணார் தெரியுமா, கொஞ்சம் கூட யோசிக்கல, உடனே அந்த கடலுக்குள் குதித்து அலைக்கு எதிராக நீச்சல் போட்டு அலை கவர்ந்து செல்ல பார்த்த பல பெண்களை இழுத்து கொண்டு வந்து கரையிலே விட்டார். அதற்கு பிறகு அலை அடங்கி விட்டது, எல்லாம் அமைதியாகி விட்டது. ஆனால் அன்றைக்கு அப்பொழுது அந்த நேரத்திற்கு அவர் இல்லாமல் போயிருந்தால் நிச்சயமாக ஒரு ஐந்தாறு பேராவது இறந்து போயிருப்பார்கள். ஆனால் அவர் இருக்க போய் அதெல்லாம் தவிர்க்கப்பட்டது. குளித்து விட்டு திரும்பும் பொழுது அவரோடு வந்தவர்களுக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது, எதன் காரணம் கருதி பெரியவர் இப்படியெல்லாம் நடந்து கொண்டார். நாளைக்கு என்ன நடக்கும் என்பதெல்லாம் அவருக்கு முன்கூட்டியே தெரிந்திருப்பது மட்டும் அல்ல, ஒரு நாம் நினைக்கின்ற புறத்தோற்றத்திற்கு தெரிகின்ற விஷயங்களை வைத்து மட்டும் ஒருவன் நல்லவனா கெட்டவனா என்று தீர்மானித்து விடக்கூடாது. அகம் என்று ஒன்று இருக்கிறது. நாமெல்லாம் சுயநலப்பட்டு நமக்கு ஏதாவது ஆகிவிடும் என்று ஒதுங்கி கிடந்த நிலையிலே இந்த ஒரு மனிதனுக்குத்தான் அது இல்லை, தன் உயிர் போனாலும் கரவையில்லை என்று இவனால் சிந்திக்க முடிந்திருக்கிறது, அதுதான் காப்பாற்றியிருக்கிறது என்கின்ற அந்த ஒரு பெரிய மேலான உண்மையை அன்றைக்கு அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு அவரும் கூட காலப்போக்கில் மாறி பெரியவருடைய பொறுமை, பெரியவருடைய கருணை, வழி நடத்துதல் இவைகளாலே மாறி அதற்கு பிறகு மடத்திற்கு பலகாலம் நல்ல சேவை செய்கின்றவராக அவர் செயல்பட்டார் என்பதை நான் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை, உங்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். அதுதான் பெரியவர். தொடர்ந்து சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.